நவா ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆசா மகராசா எங்கையா. ஹலோ, இட்ஸ் மீ எவ்ரிபடி. நீங்க கேட்டுட்டு இருக்கிறது உங்க கடை டெட் கொட்டா. ஸோ பார்த்தீங்கன்னா டாய் நீ பேசலாம் அப்படின்னு யோசிச்சுனே இருந்தப்போ பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து ஒரு எக்ஸ்னு வச்சுக்கலாமே, எக்ஸ்னா வேற மாதிரி போயிடுமே, இருங்க அவருக்கு ஒரு பேர் வைப்போம், ஆ மிஸ்டர் ராஜு. மிஸ்டர் ராஜு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொண்ணை வந்து சின்சியராக லவ் பண்ணாருன்னு சொல்ல முடியாது, பட் அந்த பொண்ணுக்கு மேலே ஒரு இன்ஃபாக்சுவேஷன், இந்த அஃபெக்ஷன் ஆஃப் த நாலேஜ் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை வந்து ஃபாலோ பண்ணார். ஸோ அப்படிப்பட்ட அவருக்கு வந்து என்னென்னா, ஒரு பொண்ணுக்கிட்ட ரொம்ப வருஷமாக ஒரு வருஷம் கிட்ட வந்து அந்த பொண்ணுக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தார். ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட அவர் பேச ஆரம்பித்து பேசிக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அவருக்குள்ளே வந்து அந்த பொண்ணுங்க கிட்ட ஒரு பையன் பேசுகிறானே, அந்த பையனுக்குள்ளே வந்து ஒரு மனசில், ஒரு அடி மனசில், ஒரு உள்ள வந்து ஒரு சின்ன காதல் கேட்குது அவருக்கு, ஓ அப்படின்ற மாதிரி கேட்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு காதல் அவர் மனசில் வந்து உதயமாயிருக்கு, ஓகேவா? ஸோ வந்து உதயம் திட்டரில்ல நான் இதயத்தை தொலைச்சேன், அந்த தேவி திட்டரில்ல ஐ பாட்டு போண்டா, ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த காதல் வந்து ராஜுவோட மனசில் வந்து உதயமானதுனால அவர் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, வந்து அந்த பொண்ணுக்கிட்ட வந்து ரொம்ப உரிமை எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ ரொம்ப பேச ஆரம்பிச்சதுனால வந்து இட் வாஸ் ட்ராவல்டு ஃபார் அ பல டியூரேஷன்ஸ்ன்ற மாதிரி, டெய்லியும் நைட்டு யாருக்கும் தெரியாமல் வீடியோ கால் பேசுறது. ஸோ வந்து அவரோட வாழ்க்கையில் அவங்களோட ஒரு அங்கமாகவே மாற்றிக்கிட்டு வந்திருக்காரு நம்ம அங்கமுத்து அப்படின்ற மாதிரி, நம்ம ராஜு பாய் வந்து அப்படி மாற்றிக்கிட்டு வராரு. ஸோ ராஜு பாய் கரெக்டாக இருக்கு, ராஜு பாய் வந்து அப்படி மாற்றிட்டு வர்றாரு. ஸோ வந்து ராஜு பாய் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில் வந்து அந்த பொண்ணை வந்து சீஸ் மை ஏஞ்சல் அப்படின்ற மாதிரி வந்து அவங்கள வந்து கைக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்பட்டிருக்காரு. ஒரு கட்டத்தில் வந்து அவர் வந்து அப்படி பண்ணணும்னா என்ன பண்ணணும், லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு போயிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து தன்னோட லவ் வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஒரு சுச்சுவேஷன் வருது. அப்படியே மனசுக்குள்ளந்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணோட கண்ணை பார்த்து என் கண்ணை பாரு அப்படிலாம் சொல்லலை. ஏன்னா இது காண்டாக்டே அவர் எப்படி வளர்த்துருக்காரு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் பார்த்து ஒரு ஃபேக் ஐடின்னு நினச்சி மெசேஜ் பண்ணி, நீங்கள் பொண்ணு தானா இல்லை பையனா அப்படின்னு பேச ஆரம்பிச்சு அந்த பொண்ணு வாய்ஸ் மெசேஜில் எங்கே நான் பொண்ணு தாங்கே நம்பிக்கை சொல்லி சொல்லியிருந்ததுக்கப்புறம் அவர் வந்து மனப்பூர்வமாக நீ ஒரு பெண் என்று நான் ஒத்துக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அந்த பொண்ணை வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. பேச ஆரம்பிச்சுட்டே இருக்கும்போது ராஜுபாயோட பக்கத்து ஊர் இல்லை ராஜுபாய் ஊர்லேயே தான் இந்த பொண்ணு இருக்குது, நான் உங்களை பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது ராஜுபாய்க்கு வந்து உள்ளுக்குள்ள ஐயா குஜால் குஜால் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சந்தோஷம் வந்து அவருக்கு அந்த இடத்துல வந்து வந்திருக்கிறது. ஸோ அந்த சந்தோஷம் வந்ததுனால அவர் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, வந்து உடனே வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இது அதுவே அந்த 6 மாதம் வந்து அந்த ஒரு சுச்சுவேஷன் திருப்பி நம்ம வந்து அந்த சுச்சுவேஷனுக்குள்ளே வரும். ஸோ இந்த சுச்சுவேஷன் வந்த உடனே அவர் வந்து அந்த பொண்ணுக்கிட்ட சொல்கிறாரு, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அந்த பொண்ணு இவ்வளோ நாள் வந்து நான் சொல்லி கேட்டியான்னு நீ பாட்டு சொல்லிட்டு தானே இருந்தேன் அந்த மாதிரி சொல்ல அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொன்ன உடனே, நம்மால் வந்து எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, எனக்கும் தான் உங்களை பிடிச்சிருக்கு, அதுக்கு இன்னன்று கேப்போ அப்படின்ற மாதிரி கேட்டப்போ, இல்லை 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 நீங்கள் சொல்கிற பிடிச்சிருக்கு வேறு, நான் சொல்கிற பிடிச்சிருக்கு வேறு, பிடிச்சிருக்குன்றதுக்கு ரெண்டுத்துக்கு ஒரே அர்த்தம் தானேங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு மொக்க போட்டிருக்கு. அப்புறம் அவர் சொல்லியிருக்காரு, இல்லைங்க இல்லைங்க, அதாவது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்காக நான் வாழ்க்கையை தரலான் இருக்கேன், இல்லைங்க இருக்கிற அந்த ஒரு வாழ்க்கை போதுங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லியிருக்கு. ஐயோ இவ என்ன சொன்னாலும் புரிஞ்சிக்க மாட்டாளே அப்படின்றதுனால இவர் வந்து கடைசியில் வந்து நான் உங்களை லவ் பண்ணுறேங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு சொல்லிச்சா, ஐயோ இந்த எண்ணத்தில் தான் என்கிட்ட இந்த 6 மாதம் பேசுனீங்களா, நான் உங்ககிட்ட அந்த ஒரு எண்ணத்தில் பேசலைங்க, இதெல்லாம் செட்டே ஆகாது, ஃப்ரெண்ட்ஸாக பேசலாம் ஃப்ரெண்ட்ஸாக பழகலாம்னா ஓகே, நான் ஒரு டைம் பாஸ்க்காக தான் பேசுகிறேன், எனக்கு இந்த வந்து 6 மாதம் நீங்கள் இப்படி தான் இந்த ஒரு எண்ணத்தில் தான் பழகினீங்கன்னா அப்படி ஒரு எண்ணம் எனக்கு தேவையில்லடா, போட்டு அது எண்ணெய் சட்டியில் வறுத்துடுறா அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்லிட்டு போனோடே மனசுடைஞ்சு போகிறாரு நம்ம ராஜுபாய், மனசுடைஞ்சு போயிடுறாரு. இருந்தாலும் அவர் மன தைரியத்தை பாராட்டுறோன்றதுக்கு பதிலாக அவர் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு வந்து, ஓகே நீங்கள் சொன்னது ஓகே தான், நான் ஏற்றுக்கிறேன், நம்ம ஏன் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ரீஜாயின் பண்ணிக்கிறாரு. நீ வந்து என்னை ஃப்ரெண்டாக நினச்சிக்க, பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, என் மனசில் இருக்க தேவதையா, ஒரு ஏஞ்சலா, ஒரு வேல்யூபிள் பர்சனாக நான் உன்னை என்றைக்குமே என் மனசில் நினச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு சொன்னோடனே அந்த பொண்ணு வந்து, இந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதுனால அந்த பொண்ணும் திருப்பி மறுபடியும் கேஷுவலாக பேச ஆரம்பிக்குது. நம்மளும் வந்து அதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல, இதுக்கப்புறம் அந்த பொண்ணு லவ் பண்ணா என்ன பண்ணலனா என்ன, அவள் தான் நம்மக்கிட்ட பேசுகிறாள் அது போதும் அப்படின்ற மாதிரி நம்மளும் நினச்சிக்கினாரு. என்னன்னா, நான் அந்த வயசில் இருக்கக்கூடிய ராஜுபாயோட வயசில் இருக்கக்கூடிய நிறைய பசங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஃபீலிங் என்னன்னா, ஒரு பொண்ணு வந்து நம்மகிட்ட பேசினாலே லவ் தான் அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து
யாராதாலும் இருக்கும்ல. ஸோ வந்து ஆப்போசிட் ஜெண்டர் அப்படின்றதே வந்து இந்த உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து ரொம்ப பொக்கிஷமாக பார்க்குறாங்க, ஒரு நிறைய பேர் இன்னும் இருக்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு பொண்ணு நம்மக்கிட்ட வந்து கேஷுவலாக அதுவும் இவ்வளோ நேரம் பேசுகிறா, இவ்வளோ இதுவாக இதுவாகிறா, பாய்ஸ் ஸ்கூல்லே படித்து வளர்ந்த நமக்கு ஒரு கேர்ள் வந்து பேசுதுனா இட்ஸ் அ கேர்ள் அப்படின்ற மாதிரி வந்து அந்த பொண்ணை வந்து ஒரு ரொம்ப நாளாக குடிக்காமல் இருந்த ஒருத்தனுக்கு டக்குன்னு ஒரு சரக்கு பாட்டில் கிடச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி வந்து டிங்குன்னு மண்டையில் அடித்த உடனே அவரும் வந்து மனசுக்குள்ளே ஏய் நான் அவளை லவ் பண்ணுறேன், அவளை என்ன லவ் பண்ணுறா அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள ஒரு நினப்பு வச்சிருக்கிறாரு. ஓகே, ஸோ இது அப்படியே போகும்போது அந்த பொண்ணும் வந்து அவரும் என்ன வேணால் நினச்சிட்டு போட்டோம், நான் ஃப்ரெண்டாக தான் நினைக்கிறேன், ஐ ஆம் வெரி கான்ஃபிடென்ட் அபவுட் மீ அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு இருந்ததுனால இது இது ஒரு கேஷுவலாக வந்து இந்த ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மெயின்டைன் ஆகி போயிட்டுருக்கு. ஸோ போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணு வந்து ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ஒரு பெரிய சிட்டிக்குள்ளே போகுதுன்னு வைங்களேன். இப்போ வந்து அந்த பொண்ணு இவ்வளோ நாள் வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட சிட்டியில் இருந்திருக்கு, ஒரு குறிப்பிட்ட கிராமத்திலே முன்னொரு காலத்திலே இருந்திருக்கு, டக்குன்னு ஒரு சிட்டிக்குள்ளே அந்த பொண்ணு வந்து நுழையுது. ஸோ அந்த சிட்டிக்குள்ளே நுழையிற பொண்ணுக்கு வந்து சிறகடைச்சி பறக்கணும்னு ஆசை வருது. ஸோ சிறகடைச்சி பறக்கணும்னு ஆசை வரும்போது சுற்றி இருக்க நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் சேரும்போது வந்து கொஞ்சம் வந்து இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்த கம்யூனிகேஷன்ஸ் கட் ஆகுது. கம்யூனிகேஷன்ஸ் கட் ஆகும்போது நம்மளுக்கு அந்த பொண்ணு ஆல்ரெடி சிட்டிக்குள்ளே போய் படிக்க போகுதுன்றதே ஒரு மனசில் ஒரு பிராண்டல். அங்கே போயிட்டு நான் என்ன விட நல்ல பையனை எவனாவது பார்த்துட்டு அவன் அங்கே போய் அவனையாவது கரெக்ட் பண்ணி லவ் பண்ணிட்டானா நம்ம இவ்வளோ நாள் பட்ட கஷ்டம் வேஸ்ட்டாக போயிடுமே அப்படின்ற ஒரு எண்ணம் வேற. மிக்ஸு மாத்திரை சாப்பிடுங்க, கிச்சு கிச்சை போக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பொண்ணு வந்து அப்படி இப்படி பார்க்குது, தேடுது, பேசுது, எல்லார்ட்டும் பேசிகிட்டு இருக்கு. அப்புறம் வந்து என்னென்னா அங்கே போயிட்டு வீடியோ கால் பேசும்போது வந்து சேர்ந்த கொஞ்ச நாள்லேயே, அது ஹாஸ்டலில் தங்கி பிடிக்கிற மாதிரி இருக்குது, வந்து சேர்ந்த கொஞ்ச நாள்லேயே வந்து வேற ஒருத்தங்கிட்ட வந்து வீடியோ கால் பண்ணி ஹாஸ்டலில் பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்ற மாதிரி எல்லோரும் நினைப்பாங்கன்றதுனால இவனுக்கு நைட் டைமில் எல்லாம் முடிஞ்சு ஒரு 11 o'clock 12 o'clock மேலே இவனுக்கு ஒரு கால் பண்ணிவிட்டு வீடியோ கால் பண்ணிவிட்டு ஒரு ஊமை படம் போல் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி ஒரு கான்வர்சேஷன் போகுது. இருந்தாலும் அவனுக்கான டைம்னு ஒன்று ஸ்பெண்ட் பண்ணிட்டு வருது. இருந்தாலும் நம்ம ஆளுக்கு என்னென்னா இங்கே வீட்டில் இருக்கும்போது காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் பேசுவாளே, இப்போ எதுவுமே பேச மாட்டாளே அப்படின்ற ஒரு எண்ணம், ஒரு பிராண்டல். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸாக போயிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் அந்த பொண்ணுக்கு வந்து காலேஜில் பயங்கர பிரச்சனை போயிட்டுருக்கு, ஏதோ ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டுருக்கு. ஸோ இது இல்லாமல் அவளுக்கு வந்து ஒரு லவ் இதுக்கு முன்னாடி இருந்திருக்கு, அதில் ஒரு எக்ஸ் ஒருத்தர் ஃபோன் பண்ணி வந்து ஏதோ ஒரு டார்ச்சர் பண்ணியிருக்கான். ஸோ அதையும் வந்து அவள் என்ன நினச்சிருக்கானா இந்த மொத்த பிரச்சனையை வந்து இவங்கிட்ட தான் புலம்பணும் அப்படின்ற மாதிரி அவள் யோசிச்சு வச்சுருக்கான். ஆனால் அதுக்குள்ளே நம்ம ராஜுபாய் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா வந்து மனசளவில் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை அவள் எப்படி என்னை வந்து அப்படி என்கிட்ட பேசாமல் இருக்கலாம், அவள் ஏன் என்னை அவாய்ட் பண்ணுறா, அப்போ அவளுக்கு அங்கே யாரோ ஒரு பையன் கிடச்சிட்டான் அதனால தான் அவள் என்னை அவாய்ட் பண்ணுறா அப்படின்ற மாதிரி அவருக்குள்ள நம்மளோட மனசில் ஒரு மேனிப்புலேஷன் ஆகி ஒரு மல்டிப்ளிகேஷன் நடக்கும்ல, அந்த மாதிரி வந்து பல கிளை சிந்தனைகள் வந்து அவருக்குள்ளே போக ஆரம்பிச்சிருது. அந்த கிளை சிந்தனைகள் நமக்குள்ளே வந்துட்டாலே நம்ம வந்து கீழ் மட்டத்துக்கு போகிறோம் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கணும். ஸோ அந்த மாதிரி அவனுக்குள்ளே வந்து பல எண்ணங்கள் பல இது வந்து மனசில் உள்ள தோன்றிடுச்சு. ஸோ அதனால் அது என்ன நினச்சிதுன்னா ஸோ வந்து இப்போ ஒரு ஒரு அம்மா வந்து இருப்பா நீ இருப்பா நான் அம்மா போயிட்டு அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வரேன்னு அந்த குழந்தைகிட்ட சொல்லப்போ அந்த குழந்தை இல்லை இல்லை நான் கூடவே வருவேன் அப்படின்ற மாதிரி ஏறி உட்காந்துக்குள்ள. ஸோ அந்த மாதிரி தான் வந்து எங்கேயும் விட்டு போயிட போகிறான்றதுனால இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த கயிறை வந்து பிடிச்சி இழுக்க இழுக்க ட்ரை பண்ணியிருக்காரு. ஸோ இது ஒரு கட்டத்துக்கு மேலே யார்கிட்ட வந்து என் பிரச்சனை மொத்தத்தையும் புலம்புலான்னு அந்த பொண்ணு வந்து ஆசைப்பட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்ததோ அந்த ஒருத்தரை பற்றி பல பேர்கிட்ட புலம்புற அளவுக்கு அவன் வந்து அவளை வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆக்கிட்டான். அதாவது இந்த இது இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் அனுபவிச்ச ஸ்ட்ரெஸ் எல்லாம் ஒன்றுமே இல்லை, இவன் தான் என் வாழ்க்கையில் பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு அப்படின்ற மாதிரி அவன் அவனோட அந்த பொசசிவ்னஸ்னால வந்து அவன் அவளை ஃபீல் பண்ண வச்சதுக்கப்புறம் அவள் வந்து இதுக்கப்புறம் இவங்ககிட்ட எதுக்கு பேசணும், அதாவது அவன்கிட்ட பேசினா மைண்டு ஃப்ரீயாக இருக்குன்னு பேச ஆரம்பித்தவங்க அவன்கிட்ட பேசினாலே ஒரு டார்ச்சராக இருக்குன்னு சொல்லி என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவனை கம்ப்ளீட்டாக எல்லாத்துலேயும் அவன் பிளாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவள் எல்லாத்துலேயும் அவனை பிளாக் பண்ணோடனே அவன் இதில் பிளாக் பண்ணால் அதில் இதில் பிளாக் பண்ணால் அதில்ன்ற மாதிரி ஒன்று ஒன்று விடாமல் ஜிபே கூட விடாமல் ஒரு 20 அமைச்சு கூட பேசுகிற அளவுக்கு கூட போயிட்டான். ஸோ இந்த மாதிரிலாம் போனதுக்கப்புறம் கடைசியில் இதில் எதுவுமே எடுக்கலன்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டோட ஃபோன்லேருந்து மெசேஜ் பண்ணி பேசுகிற அளவுக்கு கூட மாறிட்டான் அவன். ஸோ என்ன இப்படி ஆச்சுனோடனே இவனுக்குள்ள ஒரு தாட் ப்ராசஸ், அதாவது இவன் பண்ண தப்பை இவன் யோசிக்காமல் அந்த பொண்ணு பேசலைன்றதுக்கான ரீசன் வந்து அந்த பொண்ணுக்கு புது ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கிடச்சிட்டாங்க, புது பசங்கள் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்துக்குள்ளே அவர் போக ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதனால் வந்து ஒரு கட்டத்தில் வந்து அந்த பொண்ணு இவனை ஏமாத்திட்டா. ஸோ வந்து எல்லா பொண்ணுங்களும் உருட்டு தான் ப்ரோ செய்கிறாங்க, யாருமே உண்மையாக இல்லை ப்ரோ
அப்படியா ப்ரோ, என்ன ப்ரோ நடந்துச்சு அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயங்கள்லாம் சொல்லும் போது, ப்ரோ என்னைக்காவது உட்காந்து நீ இதெல்லாம் யோசிச்சிருக்கிறியா ப்ரோ? எதை ப்ரோ யோசிக்க சொல்ற? எதை யோசிக்க சொல்ற? அவன் எனக்கு பண்ணிட்டு போனதை விட பெருசா பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னா, என்ன ப்ரோ பண்ணிட்டாவே அப்படின்னும் போது தான் வந்து அவர் வந்து எல்லாத்தையும் சொல்லும் போது, ப்ரோ இப்போ நீ ஒரு பேட் சுச்சுவேஷன்ல இருக்க ப்ரோ, அப்போ உனக்கு இந்த மாதிரி நடக்குது, நான் உனக்கு தொடர்ந்து ஃபோன் பண்ணிட்டே இருக்கேன், நீ என்ன பண்ண, தலை நான் கொஞ்சம் வேலையா இருக்கேன் அப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வச்சிருவேன் ப்ரோ. இந்த பொண்ணு உங்ககிட்ட அந்த மாதிரி பண்ணிச்சு ப்ரோ, பண்ணிச்சு ப்ரோ, பண்ணிச்சு ப்ரோ. அப்புறம் தான் வந்து அவர் வந்து அவருக்குள்ள ஒரு சில ரியலைசேஷன் பண்ண ஆரம்பிச்சாரு. ஓகே நம்ம அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி நான் என்ன சொன்னேன், அந்த பொண்ணுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுத்தியாத்தல, அதாவது வந்து பார்த்தோன்னா அது உன்கிட்ட பேசுறதுக்கான டைம்னு ஒன்று கொடுத்தியா, அதாவது இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் உன்கிட்ட தான் வந்து சொல்லணும்னு அவள் யோசிச்சான்றதை அவள் வாயாலே அவள் சொல்லியிருக்கா. அப்போது அவள் ஏன் சொல்லலை அப்படின்றத யோசிச்சா, நீ அவளுக்கான அந்த டைம் கொடுக்கல, நீ ஏன் பேசலை, ஏன் பேசலை, ஏன் பேசலை, ஏன் பேசலை, பிஸ் 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 அப்படின்னு அவளை டார்ச்சர் பண்ணதில் அவள் வந்து அவன் கடக்கிறா மயிராண்டி அப்படின்ட்டு போயிடுச்சா. ஓகேவா? ஸோ அதனால் வந்து நீ அவளுக்கான ஸ்பேஸை கொடுத்தாதான் அவள் உன்கிட்ட வந்து பேசுவா அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் வந்து, ஒரு பொண்ணும் ஒரு பையனும் பேசுகிறாங்கன்னா அது வந்து மோஸ்ட்லி லவ்வாக தான் இருக்கணும், இட் ஷுட் பி ஆல்வேஸ் அ லவ் 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 அப்படின்னு யோசிக்காமல் அதை ஒரு அழகான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக கொண்டு போகலாம். அவள் லைஃப்பில் ஒரு லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்டில் லைஃப் சேஞ்சிங் பர்சனாக நீ இருக்கலாம். ஓகேவா? ஸோ வந்து அது நீங்கள் ரெண்டு பேரும் சேர்றீங்க, சேரலை, கல்யாணம் நடக்குது, குழந்தை பிறக்குது, அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறேன், அந்த குழந்தை வளருது, அந்த ஸ்கூலுக்கு சேர்க்குறேன், இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் தனியாக வச்சுக்க, அதெல்லாம் நடக்குதோ இல்லையோ, பட் நீ அவள் கூட பழகிற அப்படின்னா உன்னை பற்றி அவள் வந்து லாயலாக ஃபீல் பண்ணும். அதாவது எப்படி சொல்கிறது, அவளுக்கு அவள் மனசில் பிராணம் இவன் நம்ம லைஃப்பில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. அப்போது நீ வந்து ஏன் என்கிட்ட பேசலை 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 டார்ச்சர் பண்ணும்போது அவளுக்கு ஒரு கட்டத்தில் இரிட்டேஷன் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீ யோசிச்சுக்க, ஒரு கயிறு அழகாக இருக்குன்னு அந்த கயிறை பிடிச்சி கையில் வச்சிட்ருக்க, அப்புறம் கொஞ்சம் நேரம் போகும்போது கயிறு கீழே நழுவுதுன்னு சொல்லி அந்த கயிறை இழுத்து பிடிச்சிக்கிட்டே இருக்க கயிறை ரொம்ப டைட்டாக பிடிக்க 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 உன் கையை ஃபுல்லாக பார்த்தோன்னா ரத்தம் வர ஆரம்பிக்குது. டக்குன்னு பார்த்தோன்னா அந்த கயிறு அறுந்துருது, உன் கையிலையும் வந்து அந்த கயிறு வந்து கீறிடுது. ஸோ அந்த ரத்தத்தை, அந்த கையில் ஏற்பட்ட அந்த காயம் இருக்குல்ல, அந்த காயத்தோட வலி உன்னால் தாங்க முடியாது. ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். ஸோ வந்து நீ வந்து அந்த பொண்ணை கேஷுவலாக விடு, அந்த கயிறு அழகாக இருக்கா பார்த்தியா, கையில் பிடிச்சியா, ஒரு தடவை இழுத்தியா, விட்டுடு. உனக்கு தான் வரணும் அப்படின்னு இருந்ததுன்னா அது உன்னை தேடி வரும். பட் எக்காரணத்தை கொண்டும் நீ வந்து யாருன்றத அவளுக்கு காட்டுறதுக்கு மட்டும் நீ ப்ரூவ் பண்ணாமல் இருந்துடாத. அதாவது பார்த்தோன்னா உன்னோட அன்பு இது தான், அதாவது நம்ம வந்து நம்மளை நம்மளே ஒரு கேள்வி கேட்டுக்கணும், ஒய் ஐ எம் வேல்யூட், அதாவது எப்படி சொல்கிறது, நான் ஏன் வந்து அவ்வளோ ப்ரெஷியஸ், நான் ஏன் வந்து அவ்வளோ வேல்யூபிள் அப்படின்றத நீ ஒவ்வொருத்தருக்கும் உன்னை நீ ப்ரூவ் பண்ணணும். என்றைக்குமே நம்ம வந்து ஒரு விஷயம் புரிஞ்சிக்கணும், லவ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வாங்குகிற விஷயம் கிடையாது, கொடுக்குற விஷயம் தான். ஸோ நீங்கள் அது கொடுக்குற இடத்துல இருந்து கொடுக்க தான் செய்யணும். யார் உங்களுக்கு என்ன பண்ணாலும் உங்களோட லவ்வில் நீங்கள் உண்மையாக இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா, உங்களை வந்து எவ்வளோ தான் கேவலமாக நினச்சாலும், உங்களை விட்டுட்டு போகணும்னு நினச்சாலும், உங்களை வந்து அவாய்ட் பண்ணணும்னு நினச்சாலும், ஒன்ஸ் உங்களோட வேல்யூ எப்படியா இருந்தாலும் ஒரு நாள் தெரிய தான் போகுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய தங்கத்தோட வேல்யூ இன்னைக்கு 3000 ரூபாய் இருக்குன்னு வைங்க, இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா 13000 ரூபாய் இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களோட வேல்யூவும் அப்படி தான். ஸோ இன்னைக்கு உங்களை வந்து துச்சமாக நினைக்கிற ஒருத்தர் ஒரு காலத்தில் வந்து யோசிச்சு பார்த்தோம், ஐயோ அன்னைக்கு ஒருத்தர் உண்மையாக என் கூட பழகினாரு, அவ்வளோ பாசம் வச்சுருந்தார், எனக்காக இவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரு, அவரை என் லைஃப்பில் நான் மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு செகண்டும் ஃபீல் பண்ணுவாங்க. நீ அவங்க மேலே வந்து பொசசிவ் ஆகி அவங்கள உன் கைக்குள்ளே வச்சு நசுக்கணும்னு பார்க்காத. நீ எனக்கு தான், நீ என்கிட்ட தான் பேசணும், ஒய் ஆர் யூ டாக்கிங் டு எவ்ரிபடி அப்படின்ற மாதிரி கேட்காம உன் பொருளை நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும். அதனால உன் கோல்டு கிட்ட நீ கோல்டாகவே நடந்துக்கணும். ஓகே? ஸோ மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆடியோவில் உங்கள் காதுகளை கிழிக்கிறதுக்கு நான் ஓடி வந்துட்ருக்கேன். நீங்கள் கேட்டுட்ருக்கிறது உங்கள் காடன்ஸ் டேந்து கொட்டா, அப்புறம் அமுக்கில் ஒரு கும்புக்கு அந்த ஃபாலோ பட்டனை அமுகுப்பா அமுக்கிட்டு.